ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி பங்கு சந்தை ஒரு பயங்கரமான வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது தமிழில் நம்ம சொல்கிற மாதிரி ஜானியர்லாம் மொள சறுக்குது அப்படிங்கிறது நம்மளோட பங்கு சந்தைக்கு தான் முழுவாக முழுசாக பொருந்தும் அதில் ஒரு சின்ன அங்கம் வகிக்கிற அதானி பங்குகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் இல்லை ஏன் அதானி பங்குகள் தொடர்ந்து சரியுது திடீர்னு திங்கட்கிழமை நேற்றுலேருந்து இருந்து ஆரம்பித்த மார்க்கெட்டில் அதானி பங்குகள் பயங்கரமாக செரிஞ்சிருக்குது கிட்டத்தட்ட ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே லோயர் சர்க்கியூட்டை டச் பண்ணி ஃப்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அது ஏன் அப்படின்னு வாங்க வீட்டு வீடியோக்குள்ளே போகலாம் கிட்டத்தட்ட அதானி குழுமத்தோட எல்லா ஸ்டாக்ஸுமே மினிமமாக ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபோர் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இறங்கியிருக்கு அதில் இப்போது கரண்டில் இருக்கிற அதானி என்டர்பிரைஸஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா அப்படின்னு முடிஞ்சிருக்கு அது மட்டும் ஒரு சதவீதம் இறங்கியிருக்குது அதானி க்ரீன் எனர்ஜியோடய பங்கும் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு அப்படின்னு மூணு புள்ளி நாற்பத்தெட்டு சதவீதம் இறங்கியிருக்குது பவர் அதானி பவர் தொண்ணூற்றி ஏழு ரூபாவெலாம் முடிஞ்சிருக்குது அதுவும் கிட்டத்தட்ட அஞ்சு சதவீதம் வரைக்கும் இறங்கியிருக்குது அதானி டோட்டல் கேஸ் கிட்டத்தட்ட எட்நூற்றி பதிமூணு ரூபா அப்படிங்கிற சதவீதத்தில் நாலு புள்ளி தொண்ணூற்றி ஒரு சதவீதம் இறங்கி இருக்குது அதானி போர்ட்ஸ் அறநூற்றி அறுபத்தி மூணு ரூபா அப்படிங்கிற நிலையில் ஒன்று புள்ளி நாற்பத்தொம்போது சதவீதமும் அதானி டிரான்ஸ்மிஷன் தொள்ளாயிரத்தி இருபது ரூபா அப்படின்னு இருக்கிற சமயத்தில் அஞ்சு சதவீதமும் இறங்கி லோயர் லெவல் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு திடீர்னு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க பார்த்தோம்னா நேற்று ஆரம்பித்த பார்லிமெண்ட்டில் இருந்த குளிர்கால கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பிச்சிருக்குதுங்க இதனால் என்ன பிரச்சனை இந்த பங்கு இறங்க இற இறங்கினாலு பார்த்தீங்கன்னா ஏழு பில்லியன் டாலர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர் வரைக்கும் இந்த இருபது நாளில் அதானியோட பங்குகள் கட்டும் சரிவு சந்திச்சிருக்கு இதில் நாலு நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா லோயர் சர்க்கியூட் அளவை அடைந்து கடந்த ரெண்டு நாளாக இன்னும் மூணு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் வரைக்கும் கௌதம் அதானிக்கு பயங்கரமான ஒரு லாஸை கொடுத்துருக்கு இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோடய இம்பேக்ட்டு டாப் ட்வெண்ட்டி பில்லியனர் பட்டியலேருந்தே அவர் வந்து நீக்கப்பட்டுட்டார் இவரோட சொத்து மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு பில்லியன் டாலர்லேருந்து ஐம்பத்தாறு பில்லியன் டாலராக குறைஞ்சிருக்கு இவர் டாப் ட்வெண்ட்டி பில்லியனர்லேருந்து இவரை வெளியேற்றுட்டாங்க இதில் இரண்டாவது இந்திய பணக்காரர் வரிசையில் இருந்தும் இவர் கீழே வந்துட்டார் இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா செபி வந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் வருவாய் புலனாய்வை வந்து இவங்க கம்பெனியில் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு கணக்குகளில் இவங்களுக்கு வேறு ஏதாவது இன்டர்ஃபியர் இருக்கா இது மாதிரி ஏதாவது மணி லாண்டரிங் சொல்லக்கூடிய கணக்கு வழக்கு ஏதாவது பிளாக் அண்ட் ஒயிட் மணி பிரச்சனையை இவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறதாக இன்றைக்கி நடந்த பார்லிமெண்ட்டில் நேற்று நடந்த பார்லிமெண்ட்டில் த ஃபினான்ஸோட ஸ்டேட் மினிஸ்டர் இந்த பங்கு சௌத்ரி அப்படிங்கிறவர் ரிட்டன்ல சப்மிட் பண்ணனால இந்த பங்குகள் எல்லாமே இறங்க ஆரம்பிச்சிருச்சு இது வந்து அவர் ரிட்டனில் கமிட் பண்ணி இனிமேல் இது மட்டும் செபி மட்டும் இல்லாமல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இதில் இறங்கி அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் இந்த பங்குகள் வந்து இது வந்து இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இது மேலே ஏதாவது குறை கண்டுபிடித்தால் இந்த பங்கு இன்னும் கீழே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் மேக்ஸிமம் நிறைய ஸ்டாக் இருந்துச்சுன்னா நீங்கள் விற்றுட்டு வெளியே வந்துடுறதும் நல்லது மறுபடியும் இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு புரோக்கரேஜஸ் கம்பெனிஸும் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் இந்த ஸ்டாக்கில் மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நல்லா யோசித்து அனலைஸ் பண்ணி முடிவெடுங்க நான் சொல்கிறேன்றதுக்காக இல்லாமல் நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணி முடிவெடுங்க எதுவாக இருந்தாலும் அதனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த அதானி குரூப் ஸ்டாக்ஸ் பக்கம் போகாமல் இருக்கிறது மிகவும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்தை தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா நல்லா இல்லைன்னா கூட நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் அப்போ தான் எங்களோட தரத்தை நாங்கள் உயர்த்திக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்